உங்களுக்கு பதிலாக வேற ஆள் கொண்டாங்கன்னா சாட் போயிட்டே தான் இருக்கும், புரியுதா? இது ஒரு கேவலமான வாழ்க்கையை மாறிடுச்சு. அந்த காலத்தில் ஒழுக்கமாக இருந்த காலத்துலேயே சித்தர்கள் விலகி போன போக சொன்னாங்க. இப்பெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் பேசுறது ரொம்ப குறைவு, காய் துப்பிப்பாங்க. இப்படி ஒரு பொழப்பு தேவையாட உனக்கு அப்படின்னு பூனைக்கு போய் எலி சீவி விடுற மாதிரி அப்படியே வர்ணிச்சு வர்ணிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பானுங்க. அது என்ன ஆகுது அப்படியும் பேசிட்டு அடுத்தது ஆன்மீகத்தை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆச்சுங்களா, ஹீலர் பாஸ்கர் தான் சொல்கிறேன், ஒரு சித்தர் வந்து பிரம்மசரியத்திற்கு எதிராக பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு பாடலை எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. பெண்ணை நெஞ்சுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அங்கே இறைவன் இல்லைங்க. காதலிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஹேர் பண்ணுறேன் இந்த ஹேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல இறைவன் இல்லை. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் கிட்டத்தட்ட 83வது நாளுக்கான இன்றைய வீடியோ பார்க்க போகிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் மிக வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். பயிற்சிகளில் கலந்து கொண்ட சகோதரர்கள் ஹீலர்ஸ் மோடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சுது. விந்து ஜெயம் பயிற்சி ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குண்டலினி பயிற்சிகள் நம்ம மிக விரைவில் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தை தொட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் முதன் முதலில் நம்ம வந்து ஆகுனா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு ஒரு சக்கரங்களாக உள்ள ஆழ்ந்து போயிடலாம். சகோதரர்கள் பயிற்சிகளில் சந்தேகம் எது இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. அப்புறம் 18 வயசுக்கு கீழிருக்கிற அனைத்து சகோதரர்களும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்ஸில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இலவசமாக பயிற்சிகளில் நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். இன்றைய வீடியோக்குள்ளே பல கேள்வி பதில் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சஸ் முடிய போகுது இல்லைங்களா கூடி சீக்கிரம், அதனால சித்தர் பாடல்களை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் தொட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஆன்மீகத்தை தொட்டு பேசும் ஒட்டுமொத்த உலகத்திலுமே முக்கியமான விஷயத்தை எல்லாரும் விட்டுறாங்க. என்ன என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பெண் எதிர்பால் இனத்தவர்களிடம் எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே ஆன்மீகத்தில் முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா சித்தர்களும் எந்த சித்தர்களுமே குடும்ப வாழ்க்கையில் நீ வந்து இப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கோ இப்படி வளர்த்து அப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் தே லிவ்ட் இன் அனதர் டைமென்ஷன் ஆச்சுங்களா. அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகம் ஒன்று, அவர்கள் வாழ்ந்த அவர்கள் பார்த்த டைமென்ஷன் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சித்தர்கள் சொன்ன அனைத்து பயிற்சிகளையும் சொல்லி கொடுக்கறதுக்கு விதவிதமான ஆட்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவத்தை பயன்படுத்தி ஃபெயிலியராகவே போயிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த பிரம்மச்சரியத்தை தொட்டால் மட்டும்தான் இது எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிற அடிப்படையை பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுறாங்க, அல்லது எடுத்து சொல்கிறது இல்லை. இன்னைக்கு பாம்பாட்டி சித்தர் பற்றி நம் சகோதரர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதனால பாம்பாட்டி சித்தர் நமக்கு வந்து எவ்வளவு முன்னெச்சரிக்கைகளை கொடுக்கிறார் அப்படின்னு வேக வேகமாக பார்த்துட்டுங்க. அடுத்தது கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். வாழ்க வளமுடன். வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதரழகை விரும்பியே மேல் விழுந்து மேவும் மாந்தர், ஒயில் கண்ட இலவுகா தோடுங்கிளி போல் உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய் பாம்பி. ஆச்சுங்களா, அதாவது பெண்களின் உடலை எப்படி வெயில் வெயில் அடித்தா அப்படியே பளிச்சுன்னு இருக்கு இல்லைங்களா, அழகா பயங்கரமான அழகு செம பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு அந்த மாதரின் அழகை விரும்பியே அதை விரும்பி அவங்க மேலே விழுந்து காதலிச்சு ஆற்றல் விரயம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் கண்டே இலவுகா தோடுங்கிளி போல் உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய்ப்பாம்பே. ஆச்சுங்களா, உடம்பு போயிடுச்சுன்னு வைங்களேன், உடம்பு அழகான பெண்கள் அவர்கள் உடம்பு போனாலும் நமக்கு ஆர்வம் வராது, நம்முடைய உடல் போனாலும் அவர்களும் பறந்து போயிடுவாங்க. இது வந்து நிலையற்றது ஆச்சுங்களா. அழகு உடம்பு இதெல்லாம் கொஞ்ச காலம், அடுத்தடுத்த பாடல்களில் ஆழமாக அதை தொட்டு வந்திருப்பாரு. படிச்சுட்டே வரேங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு தடவை படிக்கிறேன். வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து மேவும் மாந்தர், ஒயில் கண்ட இலவுகா தோடுங்கிளி போல் உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய் பாம்பே. செண்டு முளை வண்டு விழி கொண்ட தோகையை சித்தப்பால் விழுங்கியே சி என்று தோம், குண்டுகட்டெருமை ஏறும் கூற்றன் பருந்தை கொன்று தின்று விட்டோம் என்று ஆடாய்ப்பாம்பே. பாருங்க, செண்டு முளை வண்டு விழி கொண்ட தோகையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அந்த அழகான பெண்களை
சித்தப்பால் விழுங்கியே சி என்று ஒருத்தோம் சித்தப்பால் விரும்பி அப்படி இட் மீன்ஸ் வந்து நம்ம விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சு அமிர்த தவம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நாக்கை மேலெண்ணத்தில் வைத்து ஆழ்நிலை தவத்தில் இருக்கும்போது சித்தப்பால் அமிர்தம் நம்ம வந்து உண்ண ஆரம்பிப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது செண்டுமுளை வண்டு விழி கொண்ட தொகையை சித்தப்பால் விழுங்கியே இதெல்லாம் நம்ம பிரம்மச்சரிய ஆற்றலை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால சி என்று ஒருத்தோம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒருத்தோம் குண்டு கட்டெருமை ஏறும் கூற்று பருந்தை ஆச்சுங்களா. அதாவது எருமையில் ஏறி வரும் யமன் யமனோட வாகன எருமை இல்லைங்களா, குண்டா இருக்கிற எருமை மேலே ஏறிட்டு வர்ற அந்த யமனையும் யமன் அப்படிங்கிற அந்த பருந்த கொன்று தின்று விட்டோம் என்று ஆடைப்பாம்பே ஆச்சுங்களா. பெண் மயக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியில வந்தாலே யமனையே நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஆடாய்ப்பாம்பு. இந்த பாம்பு பாம்புன்னு சொல்றது எல்லாமே நம்ம உடலில் இருக்கும் ஐந்து சக்கரங்கள் குண்டலினி சக்கரங்கள் தான் பாம்பே பாம்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பாடலை மறுபடியும் படிச்சுக்கிறேங்க. செண்டு மூளை வண்டு விழி கொண்ட தொகையை சித்தப்பால் விழுங்கியே சி என்று ஒருத்தோம் குண்டுகட்டெருமையேறும் கூற்றுப்பருந்தை கொன்று தின்று விட்டோம் என்று ஆடாய்ப்பாம்பே. வட்டமுளை என்று மிக வற்றுந்தோலை மகமேறு என்று தமை வைத்து கூறுவார் கெட்ட நாற்றம் உள்ள யோனி கேணியில் வீழ்ந்தோர் கெடுவார் என்று நீ துணிந்து ஆடாய்ப்பாம்பே ஆச்சுங்களா. அதான் பார்த்தீங்கன்னா அவ்வளவோ புகழ்றது இப்படி ஸ்ட்ரம் அவ்வளோ பியூட்டிஃபுல் அழகு அது இது எல்லாத்தையும் நம்மளும் கடந்து தானே வந்திருக்கோம். இப்போ அந்த பெண்களை கவர் பண்ணுறதுக்காக அந்த பசங்க எவ்வளவு ஆற்றலை விரயம் பண்ணுறாங்க பொய் பொய்யாக பேசி ஆச்சுங்களா. அந்த பொய்யை தான் விரும்புகிறாங்க அதுக்காகவே மேக்கப் எல்லாம் போட்டு பயங்கர பில்டப் பண்ணிட்டு நடிகைகள் ஆச்சுங்களா எல்லோருமே ஆக்டர்ஸ். அப்போ அந்த அளவுக்கு தன்னை வந்து ரொம்ப ஆக்டிங்காக காட்டி இவர்களிடமிருந்து பாராட்டுப்படுவது என்ன இவங்க ஆற்றலை அப்படி விரயம் செய்கிறது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியாக ஆற்றல் விரயங்கள் பண்ணுபவர்களையும் அதை ஊக்குவிப்பவர்களையும் என்ன சொல்றாருன்னா வட்டமுலை என்று சொல்லிட்டு இருக்கிற அந்த வத்தி போகிற தோலை மகமேறு என்று உவமை வைத்து கூறுவார் கெட்ட நாற்றமுள்ள யோனிக்கேணியில் வீழ்ந்தோர் ஆச்சுங்களா. ஆற்றல் விரயத்துக்காக அந்த மலைக்குழியில வீழ்றவங்க வந்து இதை ரொம்ப புகழ்ச்சியா பேசிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் கெடுவாங்க கெட்டு போவாங்க சேரவே மாட்டாங்க பிறவியே வேஸ்ட்டு அப்படின்னு கெடுவார் என்று நீ துணிந்து ஆடாய்ப்பாம்பே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னொரு முறை படிச்சிடறேன். வட்டமுளை என்று மிக வற்றுந்தோலை மகமேர் என்று உவமை வைத்து கூறுவார் கெட்ட நாற்ற முல்லையோனி கேணியில் வீழ்ந்தோர் கெடுவார் என்று நீ துணிந்து ஆடாய்ப்பாம்பே. அடுத்தது மலஞ்சொறி கண்ணை வடி வாழுக்கொப்பாக வருணித்தி சொல்வார் மதி இன் வன்மை இல்லாதோர் குருநலம் பேசுகின்ற கூகை மாந்தர்கள் கும்பிக்கே இறை யாவர் என்று ஆடைப்பாம்பே ஆச்சுங்களா. மலஞ்சொறி கண்ணை வடி வாழுக்கொப்பாக ஆச்சுங்களா. அதாவது பூளை ஒழுகிட்டு தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும் மூஞ்சி அதைய போயிட்டு அப்படியே வாளுக்கிணையான கண்கள் வடிவான கண்கள் இப்படியெல்லாம் வர்ணிச்சு வர்ணிச்சு பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்க எல்லாருமே வர்ணித்து சொல்வார் மதிவன்மை இல்லாதார் ஆச்சுங்களா. மனதினில் உண்மையான நோக்கம் தெளிவு இல்லாதவங்க தான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க குருநலம் பேசி குருநலம் இறைவனை பற்றி எல்லாத்த பத்தியுமே பேசுவாங்க. குருநலம் பேசுகின்ற கூகை மாந்தர்கள் கும்பிக்கே இறை யாவார் என்று ஆடாய்ப்பாம்பே ஆச்சுங்களா. அவங்களாம் வந்து யமனுக்கே இறையாவாங்க அப்படின்னு ஆடாய்ப்பாம்பே அப்படிங்கிறார். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது சகோதரர்கள் கேள்விகா என்கிட்ட கேட்டதுனால நான் தந்திராவளியில தாம்பத்தியோ அதை பற்றி சொல்லுங்க அப்படியெல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க புரிஞ்சுதுங்களா. மலஞ்சோரி கண்ணை வடி வாழுக்கொப்பாக வருணித்து சொல்வார் அதெல்லாம் வருணிச்சு அப்படி மான் போய் சிங்கத்துக்கு சீப் எடுத்து செய்வற மாதிரி பூனைக்கு போய் எலி சீவி விடுற மாதிரி அப்படியே வருணிச்சு வருணிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பானுங்க. அது என்ன ஆகுது அப்படியும் பேசிட்டு அடுத்தது ஆன்மீகத்தை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க ஆச்சுங்களா. ஹீலர் பாஸ்கர் தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆற்றல் விரயத்துக்கு தகுந்தாற் போல் நம்மை அப்படியே உள்ள ட்ராக் பண்ணி உள்ளே இழுத்து விட்டுருவாங்க. எல்லாத்துலேயும் பரப்பி இதுதான் பாதைன்னு இருக்காது எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில நல்லது இருக்கும் ஒரு சில கெட்டது இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
மலஞ்சொறி கண்ணை வடி வாழுக்கொப்பாக வர்ணித்து சொல்வார் மதி வன்மை இல்லாதோர் குரு நலம் பேசுகின்ற கூகை மாந்தர்கள் கும்பிக்கே இறை ஆவார் என்று ஆடாய்ப்பாம்பே. இது போல பெண் மயக்கத்திலும் அதை அதில் உழன்று கொண்டு மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனாலையும் ஆன்மீகத்தை பற்றி குறிப்பா, ஏன்னா இது பேரின்ப பாதை ஆச்சுங்களா. உடல் நலம் மற்ற விஷயங்கள் கூட உலக வாழ்க்கைக்கானதாக இருக்கும், ஆனால் பேரின்பம் இறைவனை நோக்கிய பாதையில் இது நேர் எதிர் ஆச்சுங்களா, நேர் எதிரான பாதையாக இருக்கிறதுனால அந்த பாதையை சித்தர்கள் கேவலமாக பார்த்தார்கள் ஆச்சுங்களா. அதையும் நான் ஆழமாக சொல்லிடுறேன். குடும்ப விஷயத்தை பற்றி அதை அப்படி பண்ணணும், அதுக்குள்ளே போக வேண்டிய தேவையே இல்லை ஆன்மீக பாதையை நோக்கி போகிறவங்களுக்கு. சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, சிக்கு நாரும் கூந்தலை செழுமை மேகமாய் செப்புவார்கள் கொங்கைதனை செப்பு கொப்பதாய் நெக்கு நெக்கு உருகி பெண்ணை நெஞ்சில் நினைப்போர் நிமலனை நினையார் என்று ஆடாய்ப்பாம்பே ஆச்சுங்களா. எவ்வளோ அழகா, இதுக்கு விளக்கமே கொடுக்க வேண்டியதில்லை. சிக்கு நாரும் கூந்தலை செழுமை மேகமாய் செப்புவார்கள் கொங்கைதனை செப்பு கொப்பதாய் நெக்கு நெக்கு உருகி பெண்ணை நெஞ்சில் நினைப்பார் நிமலனை நினையார் என்று ஆடாய்ப்பாம்பே. இறைவனை நினைக்க தெரியாது. நிமலனை நினையார் என்று யாரு? நிமலன்னா யாரு? மலம், மலன் அப்படின்னா அழுக்கு, உடலில் மலம் நிறைஞ்சது, அழுக்கு நிறைஞ்சவங்க, வினைகள் பொங்கி இருக்கிறவங்க. அப்போ நிமலன் அப்படின்னா அழுக்கற்றவன், எதையுமே சாராதவன், பற்றற்றவன். பற்றற்ற வஸ்துவை பற்று அப்படிம்பாங்க. அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிற இறைநிலையை பற்றி நினைக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு ஆடாய்ப்பாம்பே. அப்படி இன்னொரு முறை படிச்சிடுறேங்க. சிக்கு நாரும் கூந்தலை செழுமை மேகமாய் செப்புவார்கள் கொங்கைதனை செப்பு கொப்பதாய் நெக்கு நெக்கு உருகி பெண்ணை நெஞ்சில் நினைப்பார். காதலிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறாரு. பெண்ணை நெஞ்சுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அங்கே இறைவன் இல்லைங்க. காதலிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஹேர் பண்ணுறேன், இந்த ஹேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல இறைவன் இல்லை ஆச்சுங்களா. இறைவனை விட்டு நீங்கள் விலகி இருக்கீங்க, நீங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்குதுங்க. அது வில் ஸ்மித் நடித்தது. யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. வில் ஸ்மித் நடித்தது. அவர் வந்து அவர் வந்து பயங்கரமான ஆற்றல் ஆச்சுங்களா. கிட்டத்தட்ட ஒரு சித்தரை போல சின்ன விஷயத்தை பெருசாகிறது, பறக்கிறது, வானத்திலிருந்து குதிக்கிறது, அன்பிரேக்கபிளாக என்னன்னு தெரியல, அதை குதிக்கிறது பார்த்தீங்கன்னா காரெல்லாம் தூக்கி வீசுறது, அவ்வளவு பயங்கரமான வலிமையாக இருப்பார். அவருக்கு வந்து திடீர்னு அதுக்கு நேரம் ஆக 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 ஒரு ஒரு பெண்ணை வந்து பார்த்துருவார். பயங்கர அட்ராக்ஷன் ஆயிரும். ஆனால் அவர் அந்த பெண்கிட்ட நெருங்கி போகும்போதெல்லாம் ஆற்றல் பலவீனம் அபரிமிதமாக இழந்து சாதாரண மனிதனை விட வீக்காயிருவார் ஆச்சுங்களா. அப்போ அப்போதான் அவருக்கு படம் போக போக கடைசியில் தான் சொல்லுவாங்க, அந்த பெண் சொல்லுவாள், நாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தோம், அந்த கல்யாணம் பண்ணி பல நூறு வருடங்களாக வாழ்ந்துட்டு வரோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ஆற்றல் குறைஞ்சி பலவீனமாயிருவோம், அதனால தான் நான் விலகி இருக்கிறேன், நம்ம ஒன்று சேரக்கூடாது, ஒன்று சேராமல் இருந்தால் தான் நம்ம வலிமையோடு இருப்போம் அப்படின்ட்டு அந்த கதையில் அந்த ஒரு படத்துக்கு வர அந்த விஷயமா சொல்லியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட சித்தர்களுடைய விஷயத்தோடே பொருந்தி பொருந்தி வந்திருக்கும். அவங்க விலகித்தான் இருப்பாங்க. பெண்கள் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத ஆணி ஆன்மீக பாதையில் ஆண்களை பொறுத்தவரை, அது அந்த காலத்தில் அவ்வளவு சன்னியாசிகள் எல்லாருமே இருந்தாங்க. உடனே சிலர் அதிமேதாவிகள் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, ஆனால் இப்போ எப்படிங்கண்ணா குழந்தை வருக்கு, எப்படிங்கண்ணா அடுத்தடுத்த தலைமுறை வரும், அதுக்கு முட்டாள் பசங்க இல்லாமையே இருக்காங்க சொல்லுங்க. அதுக்கு எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஆன்மீகத்தில் எல்லாருனாலே வந்துட முடியாது. ரொம்ப ரேரஸ்ட்டு ஹையண்டு ப்ரீடாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மீதி இருக்கிறவங்களாம் குழந்தைகளை பெற்றுக்கிட்டுமே யார் தடுக்கிறா சரிங்களா. ஒரு சிலர் இது போல் வலிமையான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்கள ஒரு குறுகிய மைண்ட் செட்டில் வந்துட்டு குழப்ப வேண்டியதில்லை, அதனால் பலனும் கிடையாது அவங்களுக்கு. ஆகவே அதையும் நான் சொல்லிடுறேன், வாழ்க வளமுடன். அடுத்தது, நாரி வரும் எச்சில்தனை நல்லமுதென்றும் நுண்ணுசலி நாசிதனை நட்குமிழ் என்றும் கூறுவார்கள் புத்தியிலா கூகை மாந்தர்கள் கோநிலையை அறியார் என்று ஆடாய்ப்பாம்பே ஆச்சுங்களா. இதுமே விளக்கணுங்கிறதே இல்லை, அழகாக இருக்குது பாருங்க. நாரி வரும் எச்சில் தானே நல்லமுது என்றும் ஆச்சுங்களா. இந்த எச்சில் சளி இந்த அழுக்கு அது அதை போய் முத்தம் கொடுக்குறேங்கிற பேரில் அமுதாட்டிருக்குன்ட்டுலாம் பேசிட்டு இந்த சளி ஒழுகிற உடல் பலவீனமானவர்களுக்கு ஒழுகிட்டு இருக்கிற அதை போய் குமிழ் மாதிரி இருக்குதுன்ட்டு புத்தி இல்லா கூகை மாந்தர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பேசி அது இறைவனை அறியார்கள்
கோநிலையை கோநிலையை அறியார் என்று ஆடாய்ப்பாம்பே. மயிலென்றும் குயிலென்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வானே என்றும் ஒயிலான வண்ணமை கொத்தவள் என்றும் ஓதாமல் கடிந்து விட்டு ஆடாய்ப்பாம்பே. இந்த மாதிரி எல்லாம் போலி பொய் பொய்யா பேசிட்டு இருக்க வேண்டாம், வலிமையோடு உங்கள் சுயத்தில் இருங்கப்பா, ஏன் போய் ஆற்றல் விரைய பண்ணுறீங்க அப்படின்னு பட்டினத்தார் மட்டும் இல்லை. இது மாதிரி நம்முடைய பாம்பாட்டி சித்தர், பாம்பாட்டி சித்தர் மட்டும் கிடையாது, திருமூலர் திருமூலர் மட்டும் கிடையாது, அகத்தியர் அகத்தியர் மட்டும் கிடையாது, 18 சித்தர்களும் நான் சொல்கிறத சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு சித்தர் வந்து பிரம்மச்சரியத்திற்கு எதிராக பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு பாடலை எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. பாதையே இதுதான், இது இல்லாமல் எந்த பாதையும் கிடையாது. நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது தான் வழி. பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வைக்காமல் நீங்கள் சித்தர் பயிற்சிகள் 1000 செஞ்சாலும் பலன் இல்லை. பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வைக்காமல் நிற்காமல் நீங்கள் 1000 ஆண்டுகள் தவம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் பிரம்மச்சரியத்தை விட்டு நழுவினீங்கன்னா போச்சு, பூரா போச்சு. அதுதான் இதில் இந்த பாடல்லே சொல்லியிருப்பார், இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி நின்னாத்தான் பெண் அப்படிங்கிற மாயை மயக்கத்திலேருந்து நீங்கள் ஒட்டச்செறிஞ்சு வெளியில் வந்தீங்கன்னா மட்டும்தான் எமனையே நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்படலாம். இல்லைன்னா இந்த வாழ்க்கைங்கிற பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ளே சுழன்றுட்டு நட்பாக பழகினா கூட கேடுங்க. அதனால தான் கோவிட் எஜுகேஷன்லலாம் நான் எதிராக சொல்கிற காரணம், நட்பாக பழகினா கூட எது ஆற்றல் விரயம் தான். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, மின்னல் கொடி என்றும் ஜோதி விளக்கென்றும் மெல்லியல் என்றும் மெல்லி என்றும் வள்ளி என்றும் மேனகை என்றும் கண்ணக்கட்டி என்றும் ஜீனி கட்கண்ட் என்றும் கலராமல் கடிந்தோம் என்று ஆடாய்ப்பாம்பே. ஆச்சுங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேணத்தனமாக பேசிட்டு பெண்கள் பின்னாடி எல்லாம் நாங்கள் போகிறதில்லை அப்படின்னு பிரம்மச்சாரிகள் உறுதியாக, இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உறுதியாக இருக்கணும், மன உறுதி. நம்ம வி ஆர் மேன் ஃபஸ்ட், செல்ஃப் ஃபஸ்ட். ஆச்சுங்களா, உங்களுக்குள்ளாக தானவனாக தானே அவனாக நாமே இறைவனாக மாறுவதற்காக கிடைத்த மிக அரிய வாய்ப்பு இந்த பிறவி. இதை விட்டால் வேற வழி இல்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இந்த பாட்டில் இன்னொரு பார்க்குறீங்க, மின்னல் கொடி என்றும் சோதி விளக்கென்றும் மெல்லி என்றும் வள்ளி என்றும் மேனகை என்றும் கண்ணல் கட்டி என்றும் சீனி கல்கண்ட் என்றும் கலராமல் கடிந்தோம் என்று ஆடாய்ப்பாம்பே. பூவை என்றும் பாவை என்றும் பொன்னே என்றும் பூந்திருந்தே பூந்திருவே என்றும் பொக்கிஷம் என்றும் கோவை என்றும் கோதை என்றும் கோகிலம் என்றும் கூறாமல் துறந்தோம் நாம் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன். மலக்குடம்த மீதினிலே மஞ்சள் பூச்சென்றும் மல்கும் புழு கூட்டின் மீது வண்ணத்தோல் என்றும் சலக்குழிக்குள்ளே நாற்றம் சார்ந்த சேர் என்றும் தான் அறிந்து தள்ளினோம் என்று ஆடாய்ப்பாம்பே. வாழ்க வளமுடன். இவ்வளோ இதுக்கெல்லாம் விளக்குமே வேண்டியது இல்லைங்க, சித்தர்கள் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இது வந்து அதான் நான் சொல்கிறேங்க, வேறு டைமென்ஷனில் புரிஞ்சுதுங்களா, சித்தர்கள்லாம் வந்து வேறு டைமென்ஷனில் இருந்திருப்பாங்கன்னா. திருமூலர் பாடல்லாம் ஒரு சில பாடல்கள் படிக்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்டால் நம்ம உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துருக்கு. நமக்கு தான் இதை புரியுமே, நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். எப்படி சொல்லுவார்னா, ஆழ்ந்த தவத்தில் ஆழ்ந்து இறைவனிடம் நாம் போய் ஒன்றும் போது நம்மை அவனிடம் இழந்து விடும்போது நாம் அவனாக மாறிவிடுவோம். ஆச்சுங்களா, நாமளே அவனாக மாறிடுவோம். அப்போது மரணம்ங்கிறதே இல்லை, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த உலக விஷயங்களில் போய் சிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், அது எப்படின்னா ஈற்று கரடியுடன் சேர்ந்து இடர்பட்ட மாதிரி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரடி வந்து குழந்தை பேருக்கு தயாராக இருக்கிற சமயங்களில் அவன் போய் சிக்கினான்னா விடவே விடாதுங்களாம், சிக்கி சிக்கி சீரழிவன். அதுபோல் கரடிகிட்ட போய் சிக்கிட்டு மாதிரி ஆயிரு வாழ்க்கை, உண்மை உணராமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்பாரு. வாழ்க வளமுடன். போதும், இதுக்கே கால் மணி நேரத்தை தாண்டிடுச்சாடு இருக்குதுங்க. சரி, வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளேயும் போயிடலாம். பிரதர், உயிர் சக்தி லாஸ் ஆகிறதுக்கும் காந்த சக்தி லாஸ் ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? காந்த சக்தி எப்பவுமே ரிசீவ் ஆகிட்டே இருக்கா, இருக்க ஏதாவது வழி இருக்கா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உயிர் சக்தி
அப்படிங்கிறதும் காந்த சக்தி அப்படிங்கிறதும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். சரிங்களா, காந்த சக்தி உயிர் சக்தியிலிருந்து தான் வந்துட்டு இருக்கு. அப்போது நீங்கள் காந்த சக்தி இல்லை குறையுது அப்படின்னாலே அங்கே உயிர் சக்தி அதுவும் சேர்ந்து தான் குறையறக்கே ஆரம்பிச்சிடும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காந்த ஆர்டரை எப்பவுமே ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் ஆழ்ந்து கவனிங்க. ஒன்று, நீங்கள் உயிர் ஆற்றலை அபரிமிதமாக வச்சுருக்கணும். அப்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க, அது நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆற்றல் விரயமாக பலவீனமாக ஃபீல் பண்ண மாட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணாமல் இருக்கணும் காந்த ஆற்றலை. ஆச்சுங்களா, காந்த ஆற்றல் எந்தெந்த விதத்தில் செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, மனசளவில் வெளி உலகங்களில் நம்ம வச்சுருக்கிற பற்றுகள்னால ஆசைகள்னால நம்ம இமேஜின் பண்ணுவோம், எங்கேயோ போயிட்டு வரும். இப்போ அதை ஆற்றலை இழந்துட்டு வந்திருக்கும் மனசு. ஆச்சுங்களா, இப்போ மனசு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த இடத்துல எவ்வளவோ விஷயங்கள் குறைபாடுகள் இருந்தால் அதில் சீர் பண்ணிக்கிட்டு கூட வரும், அவ்வளோ பவர் இருக்குது. காந்த ஆற்றல் எல்லா பக்கம் போயினா நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கனாலே அங்கே போய் ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, அப்போது மனமெளி நிலையில் மனசு எம்டினஸில் அது போன்ற அந்த பெரும்பால் சுத்த வெளி அந்த ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு வரும்போது மட்டும்தான் மனசுக்கு வந்து ஆற்றல் விரயத்திற்கு பதிலாக காந்த ஆற்றலை கெயின் பண்ணிட்டு வரும். அது இல்லாது இந்த அது முழுமைத்தன்மை இல்லைங்களா. சிவநிலை அப்படிங்கிறது எம்டினஸ் அப்படிங்கிறது சிவநிலை மௌனம் மோனி முனிவர் அப்படிம்பாங்க, அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறது. அதுக்குள்ளே போயிட்டு வரும்போது நம்ம காந்த ஆற்றல் கெயின் பண்ணிட்டு வரும், உயிர் ஆற்றலும் பியூரிஃபை ஆகும், பாவங்கள் கழியும். ஆனால் அது வந்து முழுமை முழுமைத்தன்மை, எல்லாம் முடிஞ்சு அங்கே தான் போகுது, அது முழுமைத்தன்மை. அதனால் நம்ம கெயின் ஆகும். மீதி ஃப்ராக்ஷனல் திங்ஸ் உலக விஷயங்களில் நம்ம பண்ணும்போது நம்ம ஆற்றல் கெயின் பண்ணிகிட்டு இருப்போம். எப்போ கெயின் பண்ணணும்னா மனசு எம்டியாக இருக்கும்போது தான் ஆற்றல் நம்மளால் உள்வாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே மனசு அமைதியாக எம்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பேலன்ஸுங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம்ட்டு ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். ஆகவே ரொம்ப பெருசாக வந்து இங்கே உலகங்கள்லேருந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதெல்லாம் தவிர்க்கறக்கு முயற்சி பண்ணும். சரிங்களா, இது ஒரு டோட்டலாக வேறு ட்ராக்கு, ஆன்மீக பாதைங்கிறது வேறு ட்ராக். இதில் நீங்கள் செலவு பண்ணாலும் ஆற்றல் விரயமானாலும் பரவாயில்ல, பிரம்மசரீரத்தில் வலிமையாக இருந்து விந்துஜயம் பயிற்சியையும் மற்ற பயிற்சிகளையும் செஞ்சு ஆற்றலையும் உங்களுக்குள்ளாக செல்ஃபாக உங்களை மேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் நாளடைவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கல்ப தேகம் ஸ்டேஜ் உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, வெளி உலக பாதிப்புகள் எஃபெக்ட் ஆகாது, நம்மளே விலகி இருப்போம், விலகி இருக்கிறத விரும்புவோம். ஆச்சுங்களா, இங்கே போய் நம்மளை வெளிக்காட்டிக்கிறது நம்மளை போய் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அதுக்கெல்லாம் விருப்பம் இருக்காது, சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு உள்ளாக இறைவனோடு போமனண்ட்டாக ஸ்டேபிளாகிறதுக்கான பாதையில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க, ஆரம்பத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள் தான். போக 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 நம்மளை வந்து எதுவுமே பாதிக்காத நிலை வரும். அதுக்கு இந்த வெளி உலகத்தில் போய் ஆற்றல் விரயம் பண்ணுறேன் எனக்கு ஆற்றல் நம்பிக்கிட்டே இருக்கணும் இது இந்த போராட்டங்கள்லேயே இருக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போமனண்ட் ரிசீவராக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த உலக விஷயங்கள் மேலே எந்த பற்றும் இல்லாத நிலையில் அதுக்கு ஆற்றல் விரயங்கிறது குறைச்சிட்டே வரும்போது தான் நீங்கள் இங்கே ஃபுல்ஃபில் ஆகிட்டே வருவீங்க ஆன்மீக பாதைக்குள்ளே. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் பிரதர். வணக்கம். பிரம்மச்சரியம் இருப்பதாலே பாடியில் இருக்கிற நிறைய நோய்கள் க்யூர் ஆக ஆரம்பிக்குது, அற்புதங்கள் நடக்குது. குணம் ஆகாத நோய்கள் எல்லாம் குணமாகுது, பட் இது எல்லாம் பாய்ஸுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு கிடையாதா? அவங்களுக்கும் உடம்பில் பல்வேறு நோய்கள் இருக்குது, அவங்க பிரம்மச்சரியத்தில் எப்படி கடைபிடிக்கணும்? அப்படி கடைபிடிச்சா நமக்கு நோய்கள் குறையிற மாதிரி அவங்களுக்கும் குறையுமா பிரதர்? ப்ளீஸ் ரிப்ளை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பெண்களிலும் அவையாக இருந்தாங்க, மீராபாய் இருந்தாங்க, எவ்வளவோ ஒரு வலிமை மிக்க சித்தர்கள் வந்து நிறையெல்லாம் இல்லை, ஒரு சில பெண்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் பெரும்பாலும் பக்தி மார்க்கத்தில் வந்து தன்னை அர்ப்பணிச்சுட்டு இறைவனையே தன்னுடைய வாழ்க்கை துணையாக மதித்து மனசு எம்டி நிலையில் அடையும் போது வான்காந்த ஆற்றலை ஈர்த்து கொண்டே அவர்களுக்கு வாழ்வை கடத்திட்டு வந்தாங்க. அதுபோல் பெண் காரைக்கால் அம்மையாரெல்லாம் சொல்லலாம். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலில் இயற்கையாகவே அமைஞ்சிருத்ததுனால அவர்கள் சக்தியின் பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால
அவங்க வந்து விரிஞ்சிட்டே போகிறது தான் இயல்பு. ஆச்சுங்களா, ஆண்களின் பர்பஸு பெண்களோட பர்பஸு வேற வேற, புரிஞ்சுதுங்களா? பெண்களை கொண்டுட்டு வந்து ஆண்களோட விஷயத்துக்குள்ளே இப்போ எப்படி ஒரே ஸ்கூல்லையே போய் படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா, ஆண் பெண் ஒரே மாதிரியான கல்வி முறை. அப்போ அது பெண்களுக்கு தகுந்த கல்வி முறை மட்டும்தான் அங்கே இருக்கு. பெண்கள் எப்படியெல்லாம் பண்ணால் பெண்கள் வந்து பாஸ் ஆண்களை விட அதிகமாக பாஸ் ஆகி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அதுலேயே இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பசங்க வந்து உள்ளே போய் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு பொருந்தாத விஷயத்தில் முட்டி மோதிட்டு வெளியில் வந்து பலவீனமாக இருக்கிற காரணம். ஆனால் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 30 நாளைக்கு ஒருக்கா ஆற்றல் போயிட்டு தான் இருக்கும். ஆச்சுங்களா, அதுக்குள்ளே நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போகணுங்கிற தேவை கூட கிடையாது, புரிஞ்சுங்களா? வாழை பழம் இருக்குது, வாழைத்தோல் இருக்குது, மாம்பழம் இருக்குது, மாம்பழத்துக்கு மேலே சுவையான இந்த சதைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற கொட்டைன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? உண்மையிலேயே அந்த சதை பகுதிக்கு உலக வாழ்க்கையில் மகத்துவம் அதிகம், செம டேஸ்ட்டு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொட்டைக்கு உலக வாழ்க்கையில் அதை யாரும் சாப்பிட்றதில்ல, தூக்கி வீசிடுவாங்க, ஒரு மதிப்பு இல்லை. ஆச்சுங்களா, அந்த ஆனால் அந்த கொட்டை தான் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கும் விதை. ஆச்சுங்களா, அதே மாதிரி தான் ஆன்மீக பாதையில் அந்த கொட்டைக்கு தான் மதிப்பு அதிகம். ஆண்கள், சரிங்களா, ஆண்கள் வந்து ஆற்றலை விரயம் செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு உடல் அப்படியே தன்னை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிவிட்டு ஆன்மீக பாதைக்குள் இழுத்துட்டு போயிடும். ஆச்சுங்களா, அப்போது இந்த உலக சூழல்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னா, எந்த எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருக்கிற ஆற்றலை காந்த ஆற்றல் வழியிலையும் மனசு வழியிலையும் ப்ரெஷர் மூலமாக பிரச்சனை மூலமாக நீங்கள் ஆன்மீகத்தில் வெற்றியே அடைஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வடிவமைக்கப்பட்டு ஒரு சில கட்டுப்பாட்டில் இந்த உலகம் மேனேஜ் பண்ணுறது, மனிதர்களை ஆட்டு மந்தைகளாக மாற்றுவது, பெண்களை ஆண்களுக்கு எதிராகவே ட்விஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகம் வந்துட்டுருக்கு. இப்போ பெண்களுக்கான உலகமாக இது மாறி இருக்கு. ஆச்சுங்களா, நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலுமே அது உலக அழிவை நோக்கி இழுத்துட்டு போகும், சரிங்களா? நீங்கள் பெண்களுக்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? அவங்க எனக்கு இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் சித்தர் பாடல்களில் ஒருவேளை பெண்கள் யாராச்சும் எழுதியிருந்தாங்கன்னா ஔவையாரெல்லாம் எழுதியிருக்காங்க. ஔவையாரும் ஆண்களுக்கு சாத ஆண்களுக்காக தான் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, உண்மைத்தன்மை புரிஞ்சிருக்குது. கட்டிய மனைவி ஏறு மாறாய் நடப்பாளானால் கூறாமல் சன்னியாசம் புரியும். ஏன்னா பெண்களை பற்றி பெண்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், அதனால தான் இன்னும் நல்ல ஆழமாக நல்ல ஆழமாக எழுதி வச்சுருக்குறாங்க ஔவையார் கூட. அதனால தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ நீங்கள் புரிஞ்சு மேம்பட்டு வர்றதுக்கான பாதைகளை நோக்கி போயிட்டுருங்க, சரியா? உங்களை நீங்கள் வலிமை பண்ணி கொள்ளுங்கள். ஆச்சுங்களா, ஒருவேளை உங்கள் தாயாரை நீங்கள் குணப்படுத்த நினைக்கலாம், நீங்கள் முயற்சி தான் பண்ண முடியும், அதுக்கான அதிகாரம் உங்களிடம் முழுமையாக கிடையாது. ஆச்சுங்களா, பெண்கள் வந்து விரிஞ்சு போயிட்டே இருக்கிறவங்க, விரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அது இந்த காலத்தில் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயத்தில் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆற்றல் விரயம் அவங்க பிரம்மசரீரத்தில் ஒழுக்கத்தில் தான் இருந்தாலுமே ஆற்றல் விரயம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மனசளவு. ஏன்னா உடல் உழைப்பே பண்ண மாட்டேறாங்க பெரும்பாலும், ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்காங்க, ஆனால் ஆற்றல் விரயம் அபரிமிதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆண்களாலெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியாதுங்க. கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறங்கிறதையும் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் சுயத்தில் உஷாராகி மேலே வர்ற வழியை பாருங்கள். பெண்கள் அதுக்கான பாதைகள் இருக்குது, வழி இருக்குது, அது வந்து அவங்க தான் தேடி எடுத்துக்கணும். நம்முடைய சேனல் பர்பஸ் அது கிடையாதுங்கிறதுனால இதை நம்ம கடந்து போகிறோம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடு. அண்ணா ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து இலுமினாட்டை பற்றி சொல்லியிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள் உங்கள் கருத்து. அப்புறம் தந்திராவளியில் தாம்பத்தியம் பற்றி, இதை பற்றி தான் நான் சித்தர் பாடல்களிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஆச்சுங்களா, இலுமினாட்டி அப்படிங்கிறது இல்லைங்க. நான் வந்து ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப ஆழமாக சில விஷயங்கள் வந்து பட்டுட்டே இருக்குது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு நாய் இருக்குது, நரி இருக்குது, நாயும் இருக்குது, நரியும் இருக்குது. நாய்க்கும் நரிக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் நாயின் குணநலன்கள் அந்த தான் உணவு சாப்பிட்றவங்களுக்கு நன்றியோடு இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பது. ஆச்சுங்களா, அதுவுமே பயங்கரமாக, அதுவும் இந்த காலகட்டத்தில் சுயநலமாக தான் மாறிடுச்சு நாய்கள் கூட. இருந்தாலும் அது இப்போ அதனுடைய பர்பஸ்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நரி அப்படிங்கிற தந்திரம், சூழ்ச்சி, சதிவலை, அப்படி ஒரு 7-8 நதிகள் நரிகள்லாம் கூட்டமாக பிளான் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆடுகளை பிடிக்கிறது, செம்மறியாட்டு பட்டிகளை பிடிக்கிறது, இது போல் நரிகள் அப்படிங்கிற தந்திரம். ஆச்சுங்களா,
இப்போ நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? உடல் அளவில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதே மாதிரியே மனித இனத்திலேயே தெரிஞ்சு மனித இனத்தை விட ஒரு ஸ்டேஜ் அஹெடாக இருக்கிற ஒரு ஏதோ ஒரு இனம் உருவாகி விட்டது போல் எனக்கு ஒரு ஒரு தோன்றுதல் வந்துட்டே இருந்துச்சுங்க. அது வந்து அதுதான் சாதாரண மனிதர்களை விட அடுத்த ஸ்டேஜ் ஆச்சுங்களா. அவங்க வந்து இம்மார்ட்டல் அப்படிங்கிற மரணமற்ற வாழ்விற்கான ஒரு குறிப்பிட்ட ரகசியங்களை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுது பல செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது. அப்படி அவங்க மரணமற்ற வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சாதாரண மக்களுக்கு அது தெரியப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாச்சு. அப்போது அவங்க வந்து மரணமே இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வந்து தேவையற்ற விஷயம் தெரியலைங்களா, ரொம்ப அதிகம் இந்த மாதிரி வந்து ரொம்ப எப்படி சொல்லலன்னா பூமிக்கு பாரம் எப்படி சொல்லலாம்னா பிரயோஜனம் இல்லாத உணவு திண்ணிகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க மனுஷன் நம்மளையெல்லாம் பார்த்து. அப்போது நம்ம நம்மளோட பர்பஸ்லேருந்து விலகி வந்துட்டோம். தமிழ் சமுதாயம் போல் தொன்று தொட்ட பல 1000 வருட பாரம்பரியம் மிக்க இந்த சமுதாயமே இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அப்போ உலகம் பூரா எவ்வளவு கேடு உண்டாயிருச்சுன்னு கணக்கே சொல்ல முடியாது. அது அழிவின் விளிம்பில் போயிட்டு இருக்குது கலாச்சார ரீதியாக உலகம் முழுவதும். ஆண்கள் ஆண்கள் தானுங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது, ஒரு சமுதாயத்தை வழி நடத்துவதும் ஆண்கள் தான். ஆனால் ஆண்கள் பலவீனமாயிட்டே வர்றதுனால அப்போது அது இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கீழே போகத்தான் போகுது. அப்போது அது அதனுடைய கெய்னர்ஸாக அதை இப்போ ஒரு சக்சஸர் அப்படிம்பாங்க இல்லைங்களா, ஒரு சிலரின் அழிவினால் ஒரு சிலர் வலிமை அடைகிறாங்கும் போது அது இலுமினாட்டி அப்படின்னு பேர் தான். நம்ம வேறு வேறு பேர் அவங்களை அடையாளம் காட்டுவதற்காக வேறு வேறு பேர் வச்சுக்கிறோம். அது இப்போ ஹீலர் பாஸ்கர் வந்து இலுமினாட்டிங்கிறத ரொம்ப ஆழமாக அது சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அது ஒரு விதத்தில் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நானும் அந்த விஷயத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹீலர் பாஸ்கர் ஹெல்த் விஷயமாக நிறைய சொல்லியிருப்பார், உடல் நலம் தொடர்பான விஷயங்கள். அது எல்லாமே சரி சரி 100% சரி ஆச்சுங்களா, அந்த விஷயத்துலேயும் பண்ணிக்கலாம். அது போக இந்த ரொம்ப சின்னத்தனமாக இந்த தந்திர வழியில் அது இதுன்னு மக்களை வந்து பலவீனப்படுத்துகிற இப்போ சித்தர் பாடல் முழுக்க பார்த்துருப்பீங்க, பெண்களை போற்றி புகழ்றது எவ்வளோ கேவலமான விஷயம், அது நம்முடைய ஆற்றல் விரையும் அதெல்லாம் அவ்வளோ ஆழமாக நம்முடைய முன்னோர்கள் வெளியில் சொன்னதெல்லாம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை வந்து பலவீனப்படுத்துவதற்கு இன்னொரு கேம் செட் மாதிரி வச்சு சிங்கத்துக்கு சீவி விட்டே இருந்தாலும் அது பசிச்சா தின்றாத மானே அந்த மாதிரி இது போல் தேவையில்லாமல் அந்த விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக ஆண்களை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிற ஆண்களை கூட படுகொலியில் தள்ளும் வேலைகளையும் தெரியாமல் தனக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ தந்திர வழியில் இதுக்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் அகேன்ஸ்ட்டு, நம்ம பிரம்மச்சரியம் அப்படின்ட்டு போகிறதுனால. அப்புறம் இது இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம யாரை பற்றி கமெண்ட் சொல்ல வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். ஆனால் நான் 2022 சேலஞ்சில் 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நான் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் மெடிடேஷன் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணலை. ஷால் ஐ கண்டினியூ திஸ் ஆர் ப்ராக்டிஸ் ஆஸ் பர் வீடியோ கோர்ஸ்? வாழ்க வளமுடன். 6 மாதமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நாட் கன்சிஸ்டன்ட் இன் ப்ராக்டிஸிங். நீங்கள் எதையே கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னதை பண்ணுறீங்களோ இல்லையோ, விந்து ஜெயம் பயிற்சியை மட்டும் நீங்கள் ஆழ்ந்து செஞ்சே தீரணும். செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தான் 6 மாதம் காலம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கனால அதனுடைய பலனை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஆச்சுங்களா, உங்களுக்கே தெரியாது உடலில் வந்து பல விதமான பௌதீக மாற்றங்கள் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கும். விந்து ஜெயம் பயிற்சிங்கிறது அவ்வளோ ஆச்சுங்களா. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், எல்லாத்தையுமே அகத்தியர் சொல்லுவார். ஆனால் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. வாசியை போல 4 மடங்கு வலிமையான பயிற்சி விந்து ஜெயம் பயிற்சி சரிங்களா. தற்காலத்தில் வெளி உலகத்தில் வாசி வாசின்னு சொல்லித்தர்றாங்க இல்லைங்களா, அதை விட 4 மடங்கு வலிமையானது ஆச்சுங்களா விந்து ஜெயம் பயிற்சி. இதை நீங்கள் பார்த்த சாதாரண பயிற்சியாக இருக்கும், ஆனால் இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது விந்துஜயம் ஃபைனல் ஸ்டேஜிலலாம் இருக்கீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம், இது வந்து உச்சம். பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரர்கள் மெயில் அனுப்புறது பார்த்தாலே ஆனால் 2-3 நாள் பண்ண பயங்கர எஃபெக்டாக இருக்குது, துரியத்துலேயே இருக்கிறேன், இதே இப்படியெல்லாம் நிறைய பேர் மெயில் அனுப்புகிறாங்க. ஏன்னா இது
இது நம்முடைய இதில் சித்தர் திருமூலரின் அருள், அதை நம்ம அப்படியே உங்களுக்கு ஒப்படைச்சாச்சு. அது போல் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க, அதுதான் எக்ஸ்ட்ரீம். அதுவும் 3 நேரம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், காலை மதியம் இரவு, உங்களுக்கு அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு தேவரை போல ஆச்சுங்களா. அந்த மாதிரி அந்த மாதிரியான வலிமைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே பயிற்சிகளை மட்டும் விட்டுறாதீங்க, விந்துஜெயம் பயிற்சியும் தவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டுருங்க. மற்ற உடல் பயிற்சியெல்லாம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. ஒரு சிலர் நான் பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடல் பயிற்சியெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். நான் அதை தான் மோஸ்ட்லி பண்ணுறது எல்லாமே. ஒரு சிலருக்கு யோகா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு ஜிம்மு நல்லாயிருக்கும், அதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல். ஆனால் விந்துஜெயம் பயிற்சியும் தவங்களும் கட்டாயமாக எல்லோரும் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறது அது மகுடம் சூட்டுற மாதிரி எல்லா பயிற்சிகளுக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது கடைசி, இந்த இதோடு முடிச்சுக்கலாங்க, அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. வாழ்க வளமுடன்னா வயசு 26 ஆச்சு, 46 நாள் கடந்து வந்துட்டுருக்கேன். 2 வருஷமாக பிரம்மச்சரியம் சேனலை பின்தொடர்கிறேன். என்னுடைய முதல் தொடக்கத்தில் 85 நாள் வந்தேன், 2வது 60 நாள் வந்தேன், 3வது இப்போ 50 நாள் வந்திருக்கு. சரி, 3வது தடவையாக 50 நாள் வந்தேன், 4வது தடவையாக 60 நாள் வந்தேன், 5வது தடவையாக 40 நாள் வந்திருக்கேன், 6வது தொடக்கமாக 30 நாள் வந்திருக்கேன், 7வது தொடக்கமாக 30 நாள். ஆனால் இது என்னுடைய கடைசி தொடக்கமாக இருக்க வேண்டும். என் தோல்வியே எனக்கு மிக பெரிய படிக்கட்டு. இந்த முறை நான் திருமணம் செய்யும் வரை முயற்சிக்க போகிறேன். ஆனால் என்னுடைய 100வது நாளில் என்னுடைய அனுபவத்தை பதிவிடுகிறேன். நான் எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய விந்து சக்தியை வீணாக்க மாட்டேன். தயவு செய்து என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். ஆனால் எனக்கு சிறிய சந்தேகம், செய்வினை என்பது உண்மையா பொய்யா, அது பலிக்குமா, இல்லை என்றால் அது வெறும் கட்டுக்கதையா, கொஞ்சம் விளக்குங்கள். செய்வினை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒன்றை இவர்கள் ஒரு வினையை உருவாக்கி, ஏன்னா வினைப்பதிவே தேகம் கண்டாய் இல்லைங்களா, இல்லாத ஒன்றை அவனுடைய கர்ம பலன்கள் லிஸ்டிலேயே இல்லாத ஒன்று வெளியில் இருக்கிறவங்க தன்னுடைய வஞ்சத்தினாலும் காரியமாக வேண்டும் என்பதற்காகவும் ஒரு புதிய வினையை அவர்கள் அடுத்தவர்கள் வாழ்வில் பதிய வைக்கிறது ஆச்சுங்களா. சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சூனியம்னா என்ன, எல்லாம் உள்ள இறையாற்றல். சூனியம்னா என்ன, சிவநிலை. அந்த சூன்ய நிலையில் இருந்துட்டு ஏதோ ஒரு வினையை வச்சுட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறது. அது யாரை பாதிக்கும்னா பிரம்மசரீரத்தில் இல்லாதவர்களை அது பாதிக்கும் ஆச்சுங்களா. இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்குது. ஆனால் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த வினையும் பாதிக்காது. முன்னை வினையின் முடிச்சை அவிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளால். நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி பண்ணி பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த வினையாக இருந்தாலும் நம்மை பாதிக்காது. நீங்கள் இவ்வளவு முறை லாஸாகி வந்துட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன் நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி பண்ணல அப்படின்ட்டு இருந்தது. தயவு செஞ்சு அந்த பயிற்சியில் ஜாயின் பண்ணி விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆற்றலை அப்போதைக்கப்போது சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்குவதற்கு உங்களுக்கு அந்த பயிற்சி உதவும் அப்படிங்கிறதுனால மிக எளிமையாக பிரம்மச்சரிய நாட்களை கடந்து வந்துட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. பல சகோதரர்கள் எனக்கு தெரிஞ்சு 500 நாட்களுக்கு மேலாக, 1000 நாட்களுக்கு மேலாக கடந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் கடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு பலரும் இமெயில் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தராக நீங்களும் வந்துடலாம். ஏன்னா 6-7 முறை முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னா பிரம்மச்சரியத்தின் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆச்சுங்களா. வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சித்தர்களின் ஆழ்ந்த பயிற்சிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னொரு 5-6 நாள் தான் இருக்கு இல்லைங்களா இந்த பயணம். அதனால் வந்து நான் இன்றைக்கி சித்தர் பாடல்களை கொஞ்சம் அதிகமாக கவனம் வச்சு போட்டேன். அப்போது ஏன்னா நம்ம பெரும்பாலும் திருமந்திரத்தையே பார்த்துட்ருக்கோம். மற்ற சித்தர்கள் வந்து எல்லோருமே வந்து பிரம்மச்சரியத்திற்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பட்டினத்தார் மட்டும் கிடையாது, எல்லா சித்தர்களுமே இப்படி தான் சொல்லியிருக்காங்கிறத உங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுக்கோங்க. வெளி உலக மயக்கங்கள் அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது ஒன்று பணம், இன்னொன்று பெண் ஆச்சுங்களா. பணம் அப்படிங்கிற விஷயம் ஆண்களுக்கு தேவைகளே இல்லை. இந்த உலகத்தில் நடக்கிற செலவுகளில் 80% பெண்கள்னால் தான் சரிங்களா. ஆண்களுக்கு ஒரு தேவையும் இல்லை பெருசாக. அப்படி இருக்கும்போது பணங்கிற விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணிடுவோம். பெண் அப்படிங்கிற விஷயத்தில் மயங்கி போய் நம்ம ஆற்றல் விரையும் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம். ஒரு ஒரு டேபிளில் வச்சு நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் உனக்காக இது கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், சொந்த பந்தங்கள் கொடுக்குறேன், உனக்கு செலவுக்கு தேவையானது கொடுக்குறேன், செக்யூரிட்டி கொடுக்குறேன், இத்தனை விஷயங்களை ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு ஒரு டேபிள் எடுத்து வைக்கிறீங்க. அந்த பெண்கிட்ட அந்த பெண் என்னத்தை கொடுக்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குறதுலேருந்து தவறுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் மட்டும்தான் கொடுப்பாங்க, பெருசாக ஒன்றுமே கிடையாது. செலவுகள் மட்டும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும்தான் எச்சாயிடு. இந்த காலத்தில் இருக்கிற பெண்களை பற்றி சொல்கிறேன், எனக்கு சமையல் கூட தெரியாது
அப்படின்றத வராங்க. அதனால தான் அதை நம்ம வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆச்சுங்களா, நான் ஒரு போன சென்ற வாரங்களில் ஏதோ ஒரு சிறு வேலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே போகும்போது இந்த ஒரு பெண்ணின் தந்தையார் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா பெண்ணு பேசிகிட்டு இருக்காரு, பொண்ணு போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாமா. அவர் மாப்பிள்ளை கேட்குறாங்க, எனக்கு வந்து மாதம் 50,000 மாப்பிள்ளைக்கு வருமானம் வேணும், அதுக்கப்புறமேல் வந்து வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது வேணும் இது வேணும். இதெல்லாம் அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல புரோக்கரும் இருந்திருக்காரு, கல்யாண தரகர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறார். பிள்ளையே இப்படியெல்லாம் கேட்குறாங்க, எங்கே போய் தேர்றதுன்னு தெரியல, மாப்பிள்ளையே தோட்டம் மேற வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் எதிர்பார்க்குறமே நமக்கு அதுக்கான தகுதி இருக்கா, நம்ம அதெல்லாம் என்னத்தை கொண்டுட்டு போகிறோம் கணவனின் வீட்டிற்கு அப்படிங்கிறத யோசிக்கிறத விட அதுக்கு எந்த தகுதியுமே இருக்கிறது இல்லை. பெரும்பாலான பெண்கள் ஷோர் ஆகிறது கூட தெரியறது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இது போல் இந்த கலிகாலங்களில் ஹைவ் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா, இந்த சமுதாயத்தின் வெளிப்பாடு ஆண்களை பலவீனப்படுத்துவது, அதுக்கு பெண்கள் மிகப்பெரிய கருவிகளாக இந்த காலத்தில் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்ல ஆச்சுங்களா, இதில் சரி 90% அப்படி தான் இருக்காங்க ஆச்சுங்களா. 10% பேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், ஆனால் 90% பேர் நீங்கள் காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா, நீங்கள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் பேசாமல் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு பதிலாக வேறு ஆளு கொண்டு கூட சாட் போயிட்டே தான் இருக்கும், புரியுதா. இது ஒரு கேவலமான வாழ்க்கையை மாறிடுச்சு. அந்த காலத்தில் ஒழுக்கமாக இருந்த காலத்துலேயே சித்தர்கள் விலைக்கு போக சொன்னாங்க. இப்போல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் பேசுறது ரொம்ப குறைவு, கார் துப்பிப்பாங்க, இப்படி ஒரு போல தேவையிடும் உனக்கு அப்படின்னு சரிங்களா. ஆகவே இறைவனை பிடிச்சிக்குங்க ஆச்சுங்களா. பற்றணும்னா பற்றற்றவன் தாளை பிடிச்சிக்கலாம். நம்ம பிறவியின் நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருப்போம், இறைவனை நோக்கி போயிட்டு இருப்போம். மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்மை இழுத்து கீழே தள்ளி விடுறதா அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் பாடல்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேறு டைமென்ஷனில் இருந்தாலுமே, வேறு காலகட்டங்களில் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே, நமக்கு தேவையான அறிவை நம் முன்னோர்கள் கொடுக்குறாங்கங்கிற ரீதியில் இந்த காலத்தில் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறது அவரவர்கள் முடிவில் தான் இருக்குது. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இதை சொல்ல முடியாது. நான் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இது உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கிட்டத்தட்ட 40 நிமிடம் ஆயிடுச்சு, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.